வெல்கம் டு ஃபிலிம் ஆஃப் ரிவ்யூஸ். இதோட நம்ம பார்க்க போகிறது வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் நிறைய மூவிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் ஹிட்டன் ஜெம்ஸாக இருக்க ரொம்ப அதிகமாக பேசப்படாத ரொம்ப தரமான படங்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் வந்து சினிமா பந்தி. அது ஒரு தெலுங்கு மூவி, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட ஜான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கி காமெடி படம். இது ஒரு வில்லேஜ் பேஸ்டில் இருக்குது. இந்த படத்தோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு குக்கிராமத்தில் ஆட்டோ ஓட்டுறவராக இருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரு ஹை எண்ட் கேமரா வந்து கிடைக்குது. அந்த கேமராவை வச்சு ஒரு ஏழ்மையில் இருக்கவங்க என்ன என்ன யோசிப்பாங்களோ, வித்துடலாம் இல்லை வாழ்க்கை போயிடலாம், அது நல்லா யோசிக்கிறாங்க. ஆனால் கடைசியில் அதை வச்சு நம்ம ஒரு படம் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அந்த படம் வந்து அவங்க எடுக்கிறாங்களா, அந்த படம் எப்படி வருது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக மூவ் ஆகுது. இந்த படத்தோட ஹைலைட் என்னென்னா, யாருமே நடிக்கிற மாதிரியே இருக்காது. ரொம்ப இயல்பாக இயல்புக்கு நெருக்கத்தில் நடிச்சிருக்காங்க எல்லாருமே. இந்த படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸுமே வந்து அவங்களோட ரோலை வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. காமெடி எட்டகாசமாக ஒர்க் அவுட்டாக இருக்குது. சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு உடனே சிரிப்பை வரவழைக்குது. அவங்களோட இன்னசென்ஸும் நம்மளுக்கு ஒரு காமெடியாக இருக்குது. அதே டைமில் சென்டிமெண்ட்ஸும் சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்குது. நம்ம அவங்களோட அந்த அவங்களோட ஏழ்மையும் அந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாத நம்மளுக்கு வந்து ரொம்ப மெலோட்ராமிக்காக நம்மளுக்கு வந்து திணிக்காமல் ரொம்ப இயல்போடு கலந்துன்னு சொல்லியிருக்காங்க. அந்த படத்தோட கேஸ்டிங்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா எல்லாருமே ரொம்ப அந்த ரோலுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்காங்க. யாருமே இவங்க வந்து இந்த ரோலில் இருக்கணுமா அப்படின்ற ஒரு ஃபீலே இல்லாமல் எல்லாருமே வந்து அவங்க ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே ஒரு கிராமத்தில் நடக்கிற மாதிரியே இருக்குது. ப்ரீ கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸில் ப்ரீ கிளைமேக்ஸில் அந்த ஊரே வந்து அந்த படத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் எல்லாமே ரொம்ப டச்சிங்காகவும் ஒரு ஃபீல் குட் படமாகவும் வந்துச்சு. கடைசியில் கிளைமேக்ஸ்லேயே இந்த படம் முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரியே கொண்டு போய் கடைசியில் ஆனால் ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபினிஷிங்கே கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு. இந்த படத்தோட ஹைலைட்டே வந்து ரொம்ப லோக்கியாக இருக்கிறது தான். என்னென்னா எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ரொம்ப இயல்போடு பின்னி பிணைஞ்சிருக்கிறது தான் இந்த படத்தோட ஹைலைட்டு. கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய பேசப்படாத படம் இது. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டில் ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அந்த படம். நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் அந்த படத்தை. சிரித்து சிரித்து எங்களுக்கு வயிறு புண்ணே ஆயிடுச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு மறக்காம உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேற எதனா படங்கள் ஓடிடியில் இருக்கு, அதிகமாக பேசப்படாத படங்கள், நல்ல படங்கள் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்க. அந்த படத்தை பார்த்துட்டு நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம். See you in the next episode.